மனநிலையில மாற்றம் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் மென்டல் டிசார்டர்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது சித்தம் கலங்கி தெளிஞ்சிட்டானா பிரச்சனை, சித்தம் தெளிந்தவன் சித்தன், சித்தம் கலங்கிருச்சு அப்படின்னா பித்தன் ஆயிடுவான். ஸோ மென்டல் டிசார்டர்ஸ்க்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மனதை கட்டுப்படுத்த தெரியாத விஷயம்தான், மனது இஷ்டத்துக்கு செயல்படுறதுதான், தூக்கமின்மை தான். அதனால பல மென்டல் டிசார்டர் என்பது வரும். தூக்கம் வரணும் அப்படின்னா உலகத்தினுடைய மொத்த பொறுப்பையும் தூக்கி இறைவன் கிட்டே கொடுத்துடணும், நீங்க சுமக்கவே கூடாது. நீங்க சுமக்குறீங்கன்னா நிச்சயமாக அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது வரும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. மெயினா இந்த உலகம் இப்ப எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, எப்பயுமே பணம் காசு உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது பூரா வெறும் ஓட்டச்சட்டியோட வந்தேன், இன்னைக்கு என்கிட்ட 1000 கோடி இருக்கு, என்ன 1000 கோடி ஓட்டச்சட்டியா வச்சிருக்கீங்க, சொத்து வச்சிருக்காரன் அப்படி சொல்றாப்புல. அப்புறம் என்ன, அப்புறம் உண்மையே இல்லாம வந்தேன், இன்னைக்கு 1000 கோடி நான் சம்பாதிச்சிட்டேன். ஒரு மனிதனுடைய வெற்றி என்பதே பணத்தை வைத்துதான் இங்க கால்குலேஷன் பண்றாங்க. ஆனா பணத்தை தாண்டிய பல கால்குலேஷன் இருக்கு அப்படின்றத உலகம் ஏற்க மறுக்கின்றது, அதுதான் உண்மை. ஏன் உலகம் ஏற்க மறுக்கின்றது, பணத்தை தாண்டிய பல விஷயம் வேற லெவல்ல எவரெஸ்ட் சிகர அளவுக்கு உயர்ந்து நிற்குது அப்படின்ற போது நம்ம அப்ப எது உண்மையோ எது உத்தமமோ அதை தாண்டிதான் பணம் வேணான்னு சொல்ல, தேவைக்கு அதிகமான பணம் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையை கொண்டு வரும்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அலட்சியத்தை கொண்டு வரும், பொறுப்பற்ற தன்மையை கொண்டு வரும், மதிக்க கூடாதுன்னு கொண்டு வரும். பணம் வரும்போது எதா இருந்தாலும் பணத்திலேயே சாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். யாரையும் கவனிக்க மாட்டீங்க, பணமும் நீங்களுமே வாழணும்னு நினைப்பீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல பணத்தை பாதுகாக்கணும்னு நினைப்பீங்க, எல்லா நோயும் வந்துடும். அதற்குண்டான ஒரே வழி என்ன அப்படின்னா, மணி இந்த பாக்கெட் இஸ் ஓகே, செக்ஸ் இந்த பாடி ஆல்சோ ஓகே, பட் த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் வென் தே என்டர் யுவர் மைண்ட்ன்றாங்க. அப்படின்னா என்ன, பாக்கெட்ல பணம் வச்சிருக்கிறது எந்த வித தவறும் கிடையாது, பாடியில நீங்க செக்ஸ் வச்சுக்கிறதும் எந்த வித தவறும் கிடையாது. ஆனா ஒரே ப்ராப்ளம் என்ன, அது உங்க மைண்ட்ல ஒரு பதிவா பதிஞ்சிருச்சு சேர்ந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு 100% நிச்சயம் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும், இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மைண்ட்ல ஏறிடுச்சுனாவே முடிஞ்சு, மைண்ட்ல அப்படியே உள்ள போய் அதை என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு எனக்கு பணம் இருக்கு நான் இப்படியாக போறேன் அப்படியாக போறேனாவே முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம மாறுறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு, எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. எப்படி அது செயல்படும், சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பணம் நமக்கு தேவை அப்படின்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வேலை பாக்குறீங்க, பிசினஸ் பண்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க, டக்கு நமக்கு உடல்நிலை முடியாம போயிடுச்சுன்னு வைங்க, அந்த பணம் காப்பாற்றும் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பணம் மட்டுமே எல்லாவற்றையும் காப்பாற்றி விடுமா, என்னுடைய கேள்வி அதுதான். பணம் மட்டுமே உங்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் காப்பாற்றி விடுமா, உலகம் சார்ந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கிறான், உலகத்தை கடந்த விஷயங்களுக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீர்கள் யோசித்து பாருங்க. மனதை கடந்த நிலைக்கு போகணும்னா என்ன பண்ணுவீங்க, மனதை கடந்த நிலைக்கு போகணும்னா மனதோடய இருக்கணும், மனதோடய குடும்பம் நடத்தணும், மனதோடய வாழணும், மனதோட பேச்சுவார்த்தை நடத்தணும், மனதை சாந்திப்படுத்தணும், மனசு 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 மனசுன்னு மனசு கூட இருக்கும் போதுதான் மனதை பற்றிய மாபெரும் தெளிவு அனைத்தும் உங்களுக்கு புரிய வரும். மனதை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னாவே எல்லா பிரச்சனையும் வந்துடும். சோ எல்லாத்துக்கும் உண்டான விஷயம் என்னன்னா இந்த மனமே, இந்த மனதிற்கு தான் அத்தனை பயிற்சிகளும். இந்த பணத்தை முன்னிறுத்தி யாராவது மோட்டிவேஷன் பண்ணாவே நீங்க தெரிச்சு ஓடிடணும். ஏன், பணம் தான் முக்கியம், பணம் தான் எல்லாமே, சக்சஸ்ஃபுல் பர்சன் பணமா இருந்தாங்கனாவே நீங்க ட்ராப்ல சிக்க போறீங்கன்னு அர்த்தம், நீங்க ராங்கான கைடன்ஸ்ல போறீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எல்லாரும் பணத்தை முன்னிறுத்தி மட்டும்தான் மோட்டிவேஷன் பண்றாங்க. எப்படி பண்றாங்க, நீ உயர் நல்லா உழைச்சனா இவ்வளவு சம்பாதிக்கலாம், நல்லா படிச்சனா இப்படி கம்பெனி போய் 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கலாம் மாசம், இன்னும் சுந்தர் பிச்சை மாதிரி படிச்சனா கூகுள் சிஇஓவா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வருஷத்துக்கு 100 கோடி சம்பாதிக்கலாம். இப்படி எல்லாமே உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் இன்னைக்கு பொது மனிதர்களால கொடுக்கப்படுதுன்னா பணத்தை முன்னிறுத்தி மட்டுமே கொடுக்கப்படுகின்றது. ஆனா உண்மையில் சொல்ல போனால் உங்களுக்கு பணம் என்பது தேவைக்கு மட்டும்தான் தேவை, உண்மையான சொத்து என்பது உங்களுடைய ஞான செல்வம் மட்டுமே. எப்போதும் ஒரு மனிதன் தனது ஞான செல்வத்தை நோக்கி, தனது ஞானத்தை நான் பெருசு பண்ணணும்,
இந்த ஞான புரிதல் எனக்கு இன்னும் வரணும், ஞானம்னா என்ன 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 அதுலயே இருக்கும் போது அந்த ஞானம் அவனுக்கு பல தெளிவை கொடுத்து விடும். ஒரு கட்டத்துல அது வந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. அது எப்படி மிஸ் ஆகி போவோம்? வாய்ப்பே இல்லை, மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பு கிடையாது. எப்படி யோசிங்க, எப்படி வாய்ப்பு இல்ல? அந்த தன்மையிலேயே அதாக அதனோட இருக்கும் போது எப்படி மிஸ் ஆகி போகும்? என் கேள்வி அவ்வளவுதான். அந்த தன்மையில் அதாகவே அதனோட இருக்கும் போது அது எப்படி மிஸ் ஆகி போகும்? யோசிங்க, எப்படி மிஸ் ஆகி போகும்? உலகமே வேற ஒன்று உண்மை நம்ம நம்புது, அதை உண்மை நம்பி பணம் காசு வீடு வாசல் வசதி பேரு சொத்து பத்து புகழ் வசதி வாசல் அந்தஸ்து எல்லாமே தேவைன்னு ஓடுது. ஆனா இந்த ஒரே ஒரு உயிர், ஏதோ ஒரு உயிர், இந்த உயிர் சொல்ல ஏதோ ஒரு உயிர், இந்த உலகமே பொய் என்பதை உணர்ந்து தனக்குள் தேட ஆரம்பித்து மொத்த பொக்கிஷங்களையும் உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, அனைத்தும் சகலமும் சுபிட்சமே. அந்த ஜோதிக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு, நல்ல விஷயங்களை இழுக்கும். அது சுத்தமாகும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் சுத்திகரிப்பு செய்யும். இது நம்ம பண்ற வேலை கிடையாது, ஆத்மா ஆத்மாவை பண்ணிரும். நம்ம வேண்டுதல் வச்சோம்னா போதும், நியாயமான வேண்டுதலாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றுவார்கள், 100% நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி ஒன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க, எங்கேயாவது ஒரு ரெமிடி ஒரு ஹீலிங் இல்லை ஏதாவது ஒன்று கேட்டு போறீங்க அப்படின்னா, முதல்ல அந்த நிலைக்கு நீங்க போறதுக்கு எது காரணமாக இருந்ததோ அந்த பழக்கத்தை விட்டு தரதுக்கு நீங்க தயார் நிலையில் இருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஏன் ஹீல் பண்ணி உங்களை ரெடி பண்ணி எல்லாம் சரி பண்ணா மறுபடியும் அதே பழக்கத்தை பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை சரி பண்ணா என்ன பண்ணாட்டீங்க? யோசிங்க, மனுஷன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் பல டைம் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு என்ன தோணுது? அட் எண்ட் எல்லாம் மணி தான் வந்து நிக்கிறீங்க, எல்லாம் பணம் தான். ஆனா பணத்தை தான் அது டயலாக்குக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், எல்லாம் பணம் தாங்க அப்படின்னு டயலாக் சொல்றதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், பணத்தை தாண்டி பல விஷயங்கள் உள்ளன. எப்படி? பணத்தை தாண்டி பல விஷயங்கள் உள்ளன. பணத்திலேயே இருந்து பணத்திலேயே பார்த்து பணத்தையே படிச்சு கணக்கு வழக்கு தான் முக்கியம் இருந்தீங்கன்னா பணத்தை தாண்டிய படிப்பை எப்போது படிப்பீர்கள்? யோசிங்க, எப்ப படிப்பீங்க? பணத்தை தாண்டிய படிப்பை எப்ப படிப்பீங்க? வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா தனக்குள் திரும்பி உள்முகமாக பார்ப்பது. எப்படி? தனக்குள் திரும்பி உள்முகமாக ஒரு மனிதன் பார்க்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவனுக்கு வெளி உலகத்தின் சப்போர்ட் தேவையே கிடையாது. ஏன்? உள்ளுலகம் கனெக்ட் ஆயிருச்சுன்னா உள்ளுலகத்தை வச்சுதான் வெளி உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஒருத்தன் உள்ளே கனெக்ட் ஆயிட்டானா வெளி உலகமே தேவையில்லை, உள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவான் சூட்சம தன்மையில. அதான் கான்செப்ட், அதான் மேட்ரு. அப்போ அந்த வெளி உலகத்தன்மையை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லாம உள்ளுலகத்தன்மையுமே நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஆனா டைம் எடுக்கும், அட்மிட் பண்ணணும். நீங்க அட்மிட்னா என்ன, போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது இல்ல, அந்த உண்மையை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்கணும் நீங்க. அது ஒன்னு அழகா உங்களுக்கு காட்ட வருதுன்னா அதை தட்டி விடாம களைச்சு விடாம அசிங்கப்படுத்தாம அவமானப்படுத்தாம அதை நிகழ்றதை நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய தன்மையில நீங்க இருக்கணும். அது இருக்கீங்களான்றதுதான் கேள்வி. பல பேர் நீங்க அந்த தன்மையில் இல்லை.